ரீகேப். பேரா நிக்க கடத்திட்டு போகும்போது அவனை மயக்கப்பட வைக்கிறான். அப்போ கேப்டன் அவனோட ஸ்பைக்கு ஃபோன் பண்ணி என்னோட பிரதர் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான், அவனை இனிமேல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அந்த பெரிய எக்ஸன் பேஸ்ட் வெளியூர் ஃபேமிலியில் ராயலோட பிளட் கேரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெஃபானி அந்த குழந்தையை தரேன்னு சொல்லிட்டு அவளோட பவரை அவளுக்கு திருப்பி கொடுக்குறா. அப்போ அங்கே காஞ்சி போன பூலாம் வரும்போது இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இப்போ நிக்க தேடி அந்த கிராஷான இடத்துக்கு போகும்போது நிக்கு ஒரு பார்க்கு போகிறான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹேங்க்கும் மூன்றவும் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹேங்க்கு மூன்றவும் நிக்க தேடி போயிட்டு இருக்கும்போது ஹேங்குக்கு கேப்டன் ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் நிக்க கண்டுபிடிக்கிறோம், அவனை தெரியுதா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போற இடத்த சொல்லும் போது கேப்டனும் உடனே அங்கிருந்து கிளம்புறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு போலீஸ் இங்கே சர்வேலன்ஸை செக் பண்ணும், அங்கே யாரும் சிஸ்டம்லாம் உடச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு ஏதாவது கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நீ ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்க்குறான். அப்போ அவங்க ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு போயிட்டு இருக்கும்போது இவன் அவங்கள பார்த்தவொன்னு ஓடி போகிறான். அப்போ அவங்க நிக்க பார்த்தோன்னே உடனே கதவு தரங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது அவர் ரொம்ப அவசரமாக கதவு திறந்து உள்ளே போகிறான். அப்போ அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நிக்கு வந்து கதவு தட்டும் போது இவங்க கதவு சாத்திட்டு மாடிக்கு போகிறாங்க. அப்போ நீ கதவு உடச்சிட்டு உள்ளே வரும்போது அவங்க எல்லாரும் மாடிக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் மேலே இருக்க ரூமுக்கு போங்க, அங்கே ஒரு கன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்படி மாடிக்கு போயிட்டு அந்த கதவு திறக்கலான்னு போகும்போது அங்கே ஒரு கபோர்டு எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ நிக்க அந்த கதவு திறக்க முடியாமல் இருக்கும்போது உள்ளே இருந்தவன் ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணி கன் எடுக்க ட்ரை பண்ணுறான். இப்போ ஹேங்க்கு மூன்றவும் தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து கத்திர சவுண்ட் கேட்டு அவங்களும் வராங்க. அப்போ ஹேங்க்கு மூன்றவும் கதவு திறந்துட்டு மாடிக்கு வரும்போது நிக்க அந்த கதவு திறந்து அவனை அடிக்க போகிறான். அப்போ அவன் கையில் இருந்த கண் கீழே விழுந்துருது. அப்போ நிக் அவன் அடிக்கலான்னு போகும்போது ஹேங்க்கு மூன்றாம் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்போ நிக் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு சமையல் அடிக்கும் போது அந்த கீழே விழுந்துருந்தவன் எழுந்து வந்து நிக் அடிக்கிறான். அப்போ அதை பார்த்தோன்னே நிக் அவனை அடித்து பறக்க விடும்போது ஹேங்க் அங்கேருந்து ஒரு சிலையை எடுத்து அவன் மேலே தூக்கி போடுறான். நிக்குக்கு ஏற்கனவே காத்து கேட்குற பவர் இருக்கிறதால அவன் அதை ஈஸியாக கேட்ச் பண்ணிடுறான். அப்போ ஹேங்க் நான் தான் தூக்கி போட்டேன், முடிஞ்ச என்ன பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட மூன்றாவது பின்னாடி ஓடி போகிறான். இதை பார்த்து நிக்கோ வந்து அங்கேருந்து அவங்கள துரத்துறான். இப்போ ஹேங்க் வெளியே வரும்போது அவன் கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு மூன்றா நிக்க இடம் துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லி ஓடுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேர்ஹவுஸ் கிட்டோட நிக்க அவங்கள துரத்திட்டு வரான். இப்போ அவங்க உள்ளே போகும்போது ஹேங்க் கன் எடுக்க நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம இங்கேயாவது அவனை பிடிச்சி வைக்கணும், அது அவனுக்கு அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அங்கே மேலே ஏறுறாங்க. அப்போ இவங்க மேலே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க மூன்றரை கால் ஒரு கட்டையில் மாட்டிக்குது. அப்போவே இதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ நிக் மேலே ஏறி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ரெடியாக இருக்க நிக் நாங்கள் சொல்கிறத கேளு, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நிக்கோ பட்டு இவங்க கிட்ட வரான். அப்போ அங்கே கட்டை உடஞ்சி கீழே விழுந்து மயக்க போட்டுடுறான். இப்போ அந்த இடத்துக்கு கேப்டன் ஜூலியட்லாம் வரும்போது இவங்க வெளியே வந்து நிக் உள்ளே தான் இருக்கான், நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், அவன் இப்போ மிருகமாக நடந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த வீட்டோட ஆள் வந்து அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு கேட்டுட்ருக்கான். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவனோட ஒய்ஃபையும் குழந்தையோ ரொம்ப பயமுத்திருக்கான், நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட பேர் தாமஸ் அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல சவுண்டு கேட்கும்போது அவன் உடனே பயந்து அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ கேப்டன் மூன்றாவே ஹேங்க்கு கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேற ஸ்கூலில் போகிறான். அப்போவே நிக்க எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக்க அந்த கட்டையை உடைக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவ முகத்தை மாற்றும்போது கேப்டன் அவன் முகத்தை மாற்றிக்கிட்டு நீ ரெடி தானே ஹேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கதவு உடச்சிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வரும்போது இவங்க எல்லாரும் அவன் கூட போய் சண்டை போடுறாங்க. ஆனால் அவன் ஒத்தையாளா இவங்க எல்லாரையும் போட்டு சமையல் அடிக்கிறான். அப்போ அவன் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஏன் கண்ணை காமிச்சு நிக் என்னை இதை பண்ண வைக்காத ப்ளீஸ் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜூலியட் வந்து நிக்க கூப்பிட்டு அவன் வயிற்றுலேயே ஊசியை குத்துறா. அப்போ அவன் ஜூலியட் அடிக்கும் போது ரோஸ்லி அங்கே வந்து அந்த ஊசியை இன்னும் குத்துறா. அப்போ அவன் கோவம் வந்து ரோஸ்லி கிட்ட வரலான்னு போக அப்போ மூன்றரை வந்து தடுக்கும் போது அவன் அந்த இடத்துலயே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ அடலின் அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வரும்போது ஸ்டெஃபானியா அந்த பூவெல்லாம் உடம்புல கொட்டு அதுதான் அவளை திருப்பி உருவாக்கும், அதுக்கப்புறம் நீ அவளை தைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டெஃபானியை கையை பிடிச்சிருக்க அந்த பூவெல்லாம் போயிட்டு அவள் உடம்பை ஃபில் பண்ணிடுது. அப்போ அடலினும் அதை தைக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ நிக்குக்கு செகண்ட் டோஸ் போட்டு அவனை படுக்க வைக்கிறாங்க. அப்போ கேப்டன் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான்.
அப்ப இவங்க நிக்க பாத்துட்டு இருக்கும்போது நிக்கோட கை அசைய ஆரம்பிக்குது. அப்ப ரெண்டு கையை அசையும் போது இவங்க பிடிச்சி அதை லாக் போட்டு வைக்கிறாங்க. இப்ப அடலின் அது தைச்சு முடிச்ச உடனே உடம்புல இருந்து புகை மாதிரி என்னமோ வருது. இப்ப கேப்டன் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ்ல நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிடுச்சு, நியூஸ் லிங்க் அமைச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இவன் போய் நியூஸை பார்க்கும்போது வியானால எரி கார்ல இருக்கும்போது இறந்து போயிட்டான்ட்டு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கும் போது நாங்க பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி ஜூலியட் கேக்குறா. அப்பவன் நீ என்ன பண்றீங்க, என்னைய கை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க அதை ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்பவன் அவங்க எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சு, என் முகத்துல அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோஸ்லி உனக்கு கடைசி என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம கடைசியா அந்த ஷிப்பிங் யார்ட்ல இருந்தோம், அந்த பேரண்ட கூட நான் துரத்திட்டு போனேன், அவனை போகும்போதுதான் அங்க ஒரு பாஸ்போர்ட் பார்த்தேன் தாமஸ்ன்ற ஏதோ ஒரு பேர்ல, அவன் எம்எல்ஏ ஏதோ ஸ்பிளிட் பண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஜூலியட் இல்லை நான் அவங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வரல, அவன் உன்னை பிடிச்சிட்டான், நான் உங்களை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வயிற்று காட்டுறா. இப்போ கேப்டன் எரிக்க கொலப்பானவங்க கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போவன் வேலையை முடித்தவொடனே உன் அங்கேருந்து போக சொன்னேன் போயிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேலையை முடித்தவொடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சர்ஜன் அந்த இடத்துக்கு வந்து கேப்டன் கிட்ட பேசுகிறான். நேற்று பார்ல ஒரு ஃபைட் நடந்ததுல அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனை கொலை பண்ணது தாமஸ்ன்ற யாரோ ஒருத்தன் தான், நான் அவனை ஏபிபியில் போட்டிருக்கேன். இதில் கஷ்டம் என்னென்னா அந்த தாமஸோட பேரை தவிர அவனை பற்றி வேறு எதுவுமே தெரியாது. நாங்கள் சர்வேலன்ஸ் கூட செக் பண்ணோம், யாரும் அந்த பாரில் இருக்க சர்வேலன்ஸோட டேப்லாம் உடச்சிட்டு அங்கே இருக்க ஃபைலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஸ்டேஷனில் இருக்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்கிறான். இப்போ கேப்டன் அவன் போனதுக்கப்புறம் அவன் ஒரு டேப் எடுக்கிறான். கேப்டன் பாரில் இருக்கும்போது அவன் தான் அந்த சிசிடிவிலாம் உடச்சி போட்டு அங்கே இருக்க டேப்பெல்லாம் திருடிட்டு வந்திருப்பான். அப்போவன் அந்த டேப்பை போட்டு பார்க்கும்போது அதில் நிக்கு சண்டை போகிறதுலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த டேப்பை எடுத்து அவனோட ட்ராயரில் வச்சுருக்கான். இப்போ நிக்கு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ யாரையும் பெருசாக எதுவும் பண்ணலை, லைட்டாக பயம் ஊற்றுனேன், மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது உன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நான் தானே அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜூலியட் நீ திரும்பி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ மற்றதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது நல்ல வேலை நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். இப்போ சர்ஜன் ஹேங்கிட்ட இந்த பார் கேஸ் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹேங்க் உடனே எழுந்து போயிட்டு கேப்டன் கிட்ட பாரில் ஒருத்தர் செத்து போயிட்டானே அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளுக்கு நிக்க காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அவங்க ரோஸ்லியை பார்த்துருக்காங்க, ஜூலியட்டையும் பார்த்துருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் விசாரிப்பாங்க, என்னையும் தான், நம்ம எல்லாருமே அந்த தாமஸோட கதையை தான் சொல்லணும், அதுதான் நிக்க காப்பாற்ற ஒரே வழி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹேங்க் ஜூலியட்டுக்கு ஃபோன் பண்ணி நிக் தூங்குறான்ல அவன் தூங்கிட்டு இருக்கட்டும், நீ உடனே ரோஸ்லியோட ஷாப்புக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரோஸ்லியோட ஷாப்பில் நிக்க காப்பாற்றுறது எப்படி அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜூலிட் வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பிரச்சனை, அந்த பார் ஃபைட்டில் ஒருத்தனை நீ கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மூன்றா அப்படி இல்லை, ஆனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இருந்தாலும் நிக்கு இப்போ ஒரு கொலகாரன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கேப்டன் ஆமாம், ஆனால் நிக்கு தான் அந்த பாரில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, அந்த பாரில் இருக்கிறது எல்லாமே அந்த தாமஸ் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதே கதையை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறோம், அப்போ தான் நிக்க காப்பாற்ற முடியும், உங்கள் ரெண்டு பேரையும் அந்த பாரில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அதனால உங்களை விசாரிப்பாங்க, நீங்களும் அதே கதையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாரில் சிசிடிவி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வரைக்கும் அதை யாரும் கண்டுபிடிக்கல, இனிமேல் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜூலியட் இந்த மாதிரி போய் சொல்கிறது ஹேங்க் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிக் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுவும் நிக்குக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவன் தெரிஞ்சு இதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜூலியட் சரி நிக்க காப்பாற்ற நம்ம எல்லாருமே போய் சொல்ல போகிறோம், இதை நிக்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதைக்கு சொல்ல வேணாம் அவனுக்கே தெரியும் போது தெரியட்டும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். இப்போ ஹேங்க் அந்த பார் ஃபைட் பற்றி விசாரிக்கிற ரெண்டு போலீஸ்காரங்கிட்ட போய் பேசுகிறான். அப்போவன் அந்த பார் ஃபைட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பற்றி தான் விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு அங்கே ஒரு வீட்டில் அதே தாமஸ் வந்து போய் சண்டை போட்டிருக்கான், அங்கே இருக்கவன் தாமஸை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கேருந்து சிசிடிவி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சிசிடிவியை யாரோ உடச்சி தூக்கிட்டு போயிருக்காங்க, அவன் எடுத்துகிட்டு போயிருக்கிறது வாய்ப்பே இல்லை, வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹேங்க் கேப்டன் கிட்ட வந்து அங்கே இருக்க சர்வேலன்ஸை யாரோ ஒருத்தன் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கான், அவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது யாராக இருந்தானே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு கேப்டனை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. அப்போங்க நீங்களும் அந்த பார் ஃபைட்டுக்கு போனீங்களே, அப்போங்க ரெண்டு பேரும் கூட வந்திருந்தாங்களே அவங்களோட பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ரோஸ்லி ஜூலியட் பேர் ரெண்டு பேர் பேரும் எழுதுறான். இப்போ ஜூலியட் தூங்கிட்டு இருக்கும்போது நீக்கு பக்கத்தில் படுத்துகிட்டே இருக்கான். அப்போவே எழுந்து நீ கெழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் கூட அசையவே மாட்டான். அப்போ பயந்து நீக் எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவன் போன மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கான். அப்போவே திடீர் 911 ஃபோன் பண்ணும்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே அந்த காலை கட் பண்ணிட்டு உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி படுத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ நார்மலாக இல்லை, நான் உன்னோட பல்ஸ் கூட பிடிச்சி பார்த்தேன், உன்னோட பல்ஸ் நின்ன மாதிரி இருந்தது,
எனக்கு தெரிஞ்சு நீ டாக்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அடலின் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்டெஃபானி அவளை எழுப்பி, நேரம் வந்துருச்சு, உன்னோட வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பாட்டில கொடுக்குறா. அப்பவே அவ தெச்ச உடம்ப போய் கிழிச்சு அதுல இருக்க ரத்தத்தை எடுத்து சேவ் பண்ணிக்க சொல்றா. மூன்றவும் அவங்களோட கடையில இருக்கும்போது அங்க அந்த போலீஸ்காரங்க அவளை பாக்கிறதுக்காக வராங்க. அப்ப மூன்ற ஒளிஞ்சு நின்று அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கான். அப்பவங்க உங்களுக்கு கேப்டன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும், அவர் இங்க வந்திருந்தாரு அப்படின்னு சொல்றா. நீங்க என்ன கடை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க மூலிகைலாம் வச்சு விற்கிறேன், கேப்டனுக்கு ஒரு நோயை டீல் பண்ண முடியாததால என்கிட்ட வந்தாரு, நான் தான் நிறைய பேரை கியூர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க தாமஸ்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த வார் ஃபைட்ல இருந்து வந்தேனே, ஆனா அவனை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றா. இப்ப அடலின் அந்த ரத்தத்தை சேவ் பண்ணி வச்சிருக்கா. அப்பவ அதை எடுத்து அவ வயிற்றுல தடவும் போது அது கொஞ்ச நேரத்துல காஞ்சி ஒரு எலும்பு கூடு மாதிரி மாறி அப்படியே மறைஞ்சு போயிடுது. இப்ப நிக்கும் ஜூலியட்டும் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது ரோஸ்லி அவளுக்கு ஃபோன் பண்ணி, இங்க ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க, அங்கேயே வருவாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த நேரத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கும்போது நிக் போய் கதவு திறக்க, நிக்க பார்த்தோன்னு அவங்க, நிக் நீங்க இருக்க, ஜூலியட் உன்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பார் ஃபைட் இருக்குல்ல, அதனால கேப்டன் சொல்லி தான் உங்களை பார்க்க வந்தோம், அந்த பார் ஃபைட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கள, அதை பற்றி விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே நிக் முகம் மாற அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து அவங்கள உள்ள கூப்பிட்டு போறா. இப்போ நிக் அவங்க விசாரிக்கிறத கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க தாமஸை பற்றி விசாரிக்க அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நிக் அதை கேட்க கேட்க அவனுக்கு ஒரு மாதிரியாகி அவன் கையில் இருந்த டம்ளரை உடச்சிடுறான். அப்போ அவங்க எழுந்து பார்த்து நிக் எதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது இருக்க போதும், நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஜூலியட் கிட்டே வந்து அவன், எதுக்காக இப்படி பண்ணீங்க, ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ அதை பண்ணும்போது சுயநினைவு இல்லை, அதனால் இது நீ பண்ணனு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் அதை நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே உனக்காக நிற்கிறாங்க, மூன்றா, ரோஸ்லி, கேப்டன் எல்லாரும் உனக்காக போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரும் என்னை காப்பாற்ற வேணாம், நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நீ ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்து, நீ இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, நீ என்ன கொலை பண்ண பார்த்த, நீ அப்படி இருக்கும்போது என்ன மூன்றா எல்லாரையும் கொலை பண்ண பார்த்த, ஜூலியட்டை கூட அடிச்ச, உனக்கு தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்கோம் தெரியுமா, ஆனால் நீ அதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போகிற, பண்ணுறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோச்சிட்டு போயிடுறான். இப்போ கேப்டனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ கேப்டனோட அம்மா பேசுகிறாங்க. அப்போ அவங்க, எரிக் செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யார் பண்ணியிருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியல, நம்ம கூடி சீக்கிரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ கேப்டனை பார்க்குறதுக்காக நிக் போகும்போது அவன் நம்மகிட்ட ஒன்று காட்டணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறான். அப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் பேர் ஜிங்க், அவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து உன்னை கொலை பண்ண வந்தான், அதை தான் நீ பிடிங்க அவனை குத்திருக்க, நீ செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி தான், அது மட்டும் இல்லாமல் நீ அப்போ சுயநலவில் இல்லை, அதனால் இது நீ கொலை பண்ண மாதிரி ஆகாது, நான் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன், நீ அப்போ இதில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எரிக் இந்த இடத்துக்கு வந்தது கிரிம்னு ஒருத்தர் இருக்கவே கூடாதுன்னா, இப்போ நீ இந்த விஷயத்துக்காக நீயே போய் சரண்டுறனா, அவன் சொன்னது நடந்த மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் கிரிமோட ஹெல்ப் யாருக்குமே கிடைக்காது, நீங்களா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிக்க உடனே அங்கேருந்து போகிறான். இப்போ வெளியே போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் வராங்க. அப்போ அவங்க, நிக் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனால் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் போய் உட்காரும்போது கேப்டன் அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.